எனவே நாங்க உஜாலாக இருக்கோம். அல்லாஹ் அது ஆரோக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கோம். சில நேரம் நாங்கள் சேர்ந்து உட்காரோம் இல்ல, வைத்தியர்கள் சொல்லுவாங்க எங்கட முட்டங்காருடைய ஜாயிண்ட் ரொம்ப ரொம்ப சேர்ந்து இதனாலேயே கிருமிகள் நீக்கப்படுது உடம்புல. லேசிப்பட்டது இல்ல, சேர்ந்து உட்கார சொல்றது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இடவேல் இருக்குதா நிரப்புங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோட அவனை நிரக்கிறான். ரஹ்மத் என்று சொன்னா இன்னைக்கு இந்த ரஹ்மத் இல்லாதனாலதான் இன்னைக்கு நோயாளிகள் அதிகம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்ல கடனாளிகள் அதிகம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்ல வீட்டுக்குள்ள பிரச்சனை. அன்பாதவர்களே, ரஹ்மத் என்பது லேசிப்பட்டதல்ல. எனவே ஹதீதுகள்ல குர்ஆன்ல எந்த இடத்துல ரஹ்மத் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ நீங்க விலகி போங்க. அந்த இடத்துல அதுக்கேத்த மாதிரி இருக்கிறதுனால அல்லாஹ் பெரிய நலனெல்லாம் வச்சு அது எனக்கு கண்ணுக்கு விளங்க நெருக்கமாயிரு. அல்லாஹ் ரஹ்மத். அன்பாத சகோதரர்களே, பெரியார்களே, இறுதி பத்தில் இருக்கிறோம். இதுக்கும் மீனா நரக விடுதலையுடைய ஒரு பத்திலே இருக்கிறோம். வெறுமனே இந்த இறுதி பத்திலே மாத்திரம் நரக விடுதலை அல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ் கிட்ட நரக விடுதலையே அல்லாஹ்வுமா ஜிம்மி வினண்ணா ஒவ்வொரு அல்லாஹ் தொழுகைக்கு பின்னாலே கேட்கலாம். குறிப்பான மாதிரி சுபக்குடைய தொழுகைக்கு பின்னாலே நாங்கள் கேட்கலாம். அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நரகம் என்பது ஒரு லேசிப்பட்ட ஒரு பகுதி அல்ல. சில நேரம் நாங்கள் சொல்லுவோம் அதுக்கும் ஆக்கள் உண்மையிலே அது நிரக்கப்படும். நாங்க விரும்பினோ விரும்பலையோ அந்த நரகம் நிரம்பும் இன்ஷா அல்லாஹ். ஆனா நானும் நீங்களும் அல்லாஹ் கிட்ட மன்றாடணும். யாவுதா தப்பி தவறியாவது அந்த பகுதிக்கு என்ன போட்டுறா, லேசிப்பட்ட ஒரு இடமே. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மிக பொறுமதியான ஒரு பகுதி அல்லாஹ் ஏண்டே உங்களுடைய கரத்தில் அல்லாஹ் தந்திருக்க. ரஹ்மத்துடைய பத்தை கடந்தோ, மக்பிரத்துடைய பத்தையும் கடந்தோ, இப்ப இதுக்கும் மினன்னாருடைய நரக விடுதலையுடைய பத்தியிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் வச்சிருக்கிறான். எனவே நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய என்ன வழிமுறைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்களோ நாங்க அதை எங்கட வாழ்க்கையிலிருந்து நாங்க இல்லாமட்டோம். நரகம் என்றது ஒரு லேசிப்பட்ட ஒரு இடம் அல்ல. வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பாத சகோதரர்களே, பெரியார்களே, ஹதரத் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? வானவர்களுடைய தலைவர். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் யாரு? முழு உலக படைப்பினங்களுடைய ரிஸ்குடைய விஷயத்துல பொறுப்பாக்கப்பட்ட ஒரு மலக்கு ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேரும் அழுது கொண்டிருக்கிறான். அன்பாத சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு ரெண்டு மூணாவது 23வது இரவுல நாங்க இருக்கிறோம். நரகத்தை நினைச்சு, என் வாழ்க்கையுடைய முடிவை நினைச்சு, நான் என்ன நிலைமையில நான் மௌத்தாகுவன், என் இறுதி முடிவு என்னவாகும் என்று இந்த சபையில நாம் எத்தனை பேர் ஒரு ஒரு கொசுவினுடைய தலையளவாவது தண்ணீர் வடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேர் இருக்கும் அன்பாந்தவர் தாய்மார்கள்? அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம். அல்லாஹும் மறுப்பவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்பவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேர் மறந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கேட்டான், மா இங்கு கீக்குமா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் அழுகிறீங்க? ஏன் அழுகிறீங்க நீங்க ரெண்டு பேர்? ரெண்டு பேர் யாரப்பா? மலக்கு மாட்ட தலைவர். இங்கால முழு உலக மக்கள் ஜீவராசிகள் அத்தனை விஷயங்கள் எல்லா விடயத்திலும் பொறுப்பாக்கப்பட்ட ஒரு மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க ரெண்டு பேரும் யாருலா, எங்க ரெண்டு பேர்ல முடிவு ஓட்ட கையில் இருக்கிற நேரம், நாங்க சொர்க்கவாதியா நரகவாதியா என்ற முடிவு எனக்கிட்ட எங்கள்கிட்ட இல்லாத நேரம் நாங்க எப்படி அழாம இருக்கிறோம்? எங்களை நினைச்சு நாங்க எப்படி கவலைப்படாம இருக்கிறோம்? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவங்களுக்கு படிச்சு கொடுத்த பாடம் அன்பாந்த சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு உம்மத்துக்கும் படிச்சிருந்தார. நீங்க இந்த சிந்தனையில தான் வாழும். அல்லாஹ் இதே நிலைமையில தான் நீங்க வாழும். நரகத்துடைய பயம் இல்லாத நிலைமையில ஒரு மனிதனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் வாழ்றது அவனுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் என்பதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. எனவே இந்த பயம் இல்லாதனாலதான் அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க பாவங்கள் செய்யறோம், தவறுகள் செய்யறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்க வீணடிக்கிறோம், உதாசீனம் செய்யறோம், எதை வானம் என்றோ அதை நாங்க செய்யறோம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பயமும் இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் என்றது அந்த நரகத்துடைய பயம் எங்க உள்ளத்திலே இல்லை. மேலான அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆன் விளங்கப்படுத்துது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வீணாக்கிட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வீணடிச்சுட்டு சொல் பேச்சு கேட்க
மலக்குகள் ஒரு மனுஷனை விரட்டுவா. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் அடிச்சா ஒரு அளவுக்கு தாங்கும், ரெண்டு பேர் அடிச்சா இன்னும் கொஞ்சம் தாங்கும். ஈக்கிற 10-15 பேர் சேர்ந்து அடிச்சா எப்படி? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, 70,000 மலக்க ஒரு மனிதனை, ஒரு நரகவாதியான மனிதனை பிடிக்க அல்லாஹ் அனுப்புறன்னா யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு வேதனை அங்க ரெடி ஆகிருக்கு. இவனு கதீர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க எந்த அளவுக்குண்டா 70,000 மலக்குகள் அனுப்புறதுன்றது வந்து மலக்குமார் கூட இருக்கிறதுக்காக வேண்டி அல்ல. அந்த 70,000 மலக்குல ஒரு மலக்கு என்ன தெரியுமா செய்வாரு? குர்ஆன் சொல்லுது, ஃபுதூஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம ஃபல்லு, அவனை தூக்கி வீசுங்க நரகத்துல. ஏன் இந்த 70,000 மலக்குகள் அல்லாஹ் அனுப்புறாருண்டா? அந்த 70,000 மலக்குல ஒரு மலக்கு என்ன செய்வாருண்டா? நரகத்துல தூக்கி அந்த மனிதனை சங்கிலியே இப்படி என்றால் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கேன்டா.
இந்த மாஞ்சு போடக்கூடிய இந்த சங்கிலியுடைய ஒரு வளையம் ஒரு வளையம் இந்த ஒரு வளையத்தை மூணு உலகத்தினுடைய மலைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே ஒரு வளையத்தை அந்த மலையொன்றுக்கு மேலால வச்சா முழு மலைகளும் சுக்குநூறா அவ்வளவு பயங்கரமானதுதான் நரகவாதிகளை விலங்கிடப்படக்கூடிய அந்த சங்கிலி அந்த மாஞ்சு அது போடப்படுற இங்க மாஞ்சு கையில நாங்க பாத்தி சில நேரம் ஒரு லொட்பிட்டி முடிப்பட்டா உசாவிக்கு முன்னூறு போய் தண்ணிண்டா விலகும் பெரிய சங்கிலியில ஒரு 10-15 பேரை போனீனா கூட்டிட்டு வருவான் ஆக டேஞ்சரான ஆளண்டா தனியா கூட்டி கொண்டு வருவான் சேர்ந்து ஒரு போதையோ எந்தையோ ஒரு பாட்டியோ உள்ள முடிப்பட்டா அப்படி ரஞ்சு பிட்டியும் கூட்டி கொண்டு வருவாங்க அன்பான தாய்மார்களே சகோதரிகளே அங்க போடுற மாஞ்ச் கையில இல்ல அங்க மாஞ்ச் கையில இல்ல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க எப்பேற்பட்ட மாஞ்ச் போடப்படும் என்றால் பின் துவாரத்தால தான் போடும் பின் துவாரத்தால போட்டு வாய்களாலையும் மூக்காலையும் இழுக்கப்பட்டுதான் கட்டப்படும் என்பதாக அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னாங்க அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே யோசி பாருங்க சமீபத்துல கூட நாங்க மீடியால பாத்திருப்போம் விளையாட்டுக்கு ஒரு கேரேஜ் இருக்கிறவங்க கேரேஜ்ல அது வந்து அந்த காத்தடிக்கிற கம்பசரா அதை போட்டு அடிச்சு டேமேஜ் ஆகி வெடிச்சு ரெண்டு நாள்ல மூத்தா போன செய்தி நாங்க எல்லாம் கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் மீடியா அன்பாந்தவர்களை யோசிச்சு பாருங்க அதனுடைய பாரம் முழு உலகத்தினுடைய இரும்புக்கு சமம் என்றார் ஒரு வளையத்துடைய பாரம் முழு உலகத்துடைய இரும்புக்கு சமம் என்றார் அந்த ஒரு வளையத்தை முழு உலகத்தினுடைய மலைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த மலைக்கு மேலால வச்சா முழு மலையும் சுக்குநூறாகும் என்றால் அப்பேற்பட்ட 70 வளையங்களை ஒன்று சேர்த்து பின் துவாரத்தால போட்டு மூக்காலை வாயாலையும் இழுத்து மாஞ்ச் போடப்பட்டு முகம் கூப்பர வீசப்படும் என்றார் நரகவாதிகள் ஆவிப்போம் வேண்டா எவ்வளவு பெரிய கஷ்டமாகும் எவ்வளவு ஒரு சிரமமாக இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பா அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான நரகம் தயாராக இருக்கு அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே இதனாலதான் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க மிஅராஜுடைய இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஏன் இந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு சந்தோஷமே இல்லை இவங்களோட முகத்துல ஏன் இப்படி இருக்கிறாங்க கவலையான ஒரு நிலைமையில இருக்கிறாங்களே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் எப்போது நரகம் படைக்கப்பட்டுச்சோ அன்றைய நாள்ல இருந்து இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ரிதுவா மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இவங்க ரெண்டு பேர் முகமும் இப்படி கவலை அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே ஒரு தடவை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டாந்து வா வஹியை எடுத்துக்கொண்டு வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான நேரம் அவசரமா சொன்ன நேரம் இதை விட தேவையான சில விஷயங்கள் இருக்கு வெறுமனே நரகம் அதுல கொடூரம் அதுல வேதனை கூடன்றதை விட அதுல இருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பாகணும் அதுல இருந்து நானும் நீங்களும் தப்போணும் அதுக்கு வழிமுறைகள் இருக்கு இன்னைக்கு உலகத்துடைய சில காரியங்களும் ஒவ்வொரு இப்ப என்னென்ன ஏதாவது சிக்கல்கள் வருதோ அத்தனைக்கும் இன்னைக்கு ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிட்டு சமீபத்துல கூட இந்த பல ஏன்னா நாங்களும் அந்த தளபாடங்களோட சம்பந்தம் சொல்லி சொல்றோம் சில வெடிப்புகள் வந்தா அதை பினிஷ் பண்றதுக்கு ஒரு கம்போ என்னமோ வந்துருக்கு போட்டு அடிச்சா டேமேஜே விளக்க என்னென்னலாம் சிக்கல் எல்லாம் வருவதோ அதை கவர் பண்ற அளவுக்கு கண்டுபிடிப்போதும் வந்துருக்குதான் நீ அது போல அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே நரகம் படைக்கப்பட்டிருக்குது அதனுடைய வேதனை கடினமானது அது பயங்கரமானது அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா ஹதீஸ்ல பல முறைகள் குர்ஆன்ல பல முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டுதான் இருக்கு எனவே அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட முகம் வித்தியாசமா இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க ஜிப்ரீலே வழக்கத்துக்கு மாற்றமா இருக்கு உங்களோட முகத்துல வித்தியாசம் இருக்குது என்ன விஷயம் சொன்னாங்க ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ் நரகத்தினுடைய நெருப்பு எரிக்கப்பட்டுச்சு யார் சொல்லலாம் லேசிப்பட்ட நெருப்பல்ல நாங்க மகியங்கன பகுதிகளுக்கு போனா வெத்தேட்ட டான்ஸ் பாக்குறோம் நெருப்ப சுத்தி சுத்தி ஆடுறத நாங்க என்ன செய்வோம் அங்க போய் நாங்க என்ன செய்வோம் ஆட வைப்போம் சல்லியை கொடுப்போம் அதை பார்க்கணும் அந்த காட்சியை கொஞ்சம் அந்த நெருப்ப சுத்தி ஆடுறத பார்க்கறதுக்கு ஆசைப்படுவோம் அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே இத போல ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நரக நெருப்பு யார் சொல்லலாம் லேசாரிக்கப்படல சபானியாக்க சபானியாக்க அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த சபானியாக்கல் லேசிப்பட்டவங்க இல்ல யா ரசூலல்லாஹ் இந்த சபானியாக்கல்ல ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு சபானியா வானுலகில் இருந்து பூமியை பார்ப்பான் என்றா அவனுடைய முகம் அந்த சபானியாவுடைய முகத்துடைய கொடூரம் அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் முழு மனித சமூகத்தும் நெஞ்சு இருதயம் வெடிச்சு மகிழ்ச்சிடுவான்
அவ்வளோ கொடூரம் அந்த சபானியா ஒரு மனிதனுடைய முகத்தினுடைய கொடூரம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட சபானியாக்கள் யார் சூழல்லாம் அந்த நெருப்ப சுத்தி சுத்தி பெரும் ஆரவாரத்தோட நெருப்ப ஓர் ஆயிரம் வருஷம் மொத்த வச்சாங்க. யார் சூழல் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கோபம் அடங்கல்ல யார் சூழல்லாம் அந்த சபானியாக்களுக்கு மீண்டும் அந்த நெருப்ப பத்த வைக்க சொல்றாங்க. முதல் வருஷம் 1000 வருஷம் பத்த வைக்கிற நேரம் வெள்ள நிறமா இருந்துச்சு யார் சூழல்லாம். ரெண்டாவது தடவை சபானியாக்களுக்கு அந்த நெருப்பை மூட்ட சொன்னான் அல்லாஹ், அவங்க வெறும் ஆரவாரத்தோடு அந்த நெருப்பு 1000 திருப்பி 1000 வருஷம் மூட்டினாங்க. செந்நிறமாக மாறிச்சு, மஞ்சள் நிறம், ஒரு விதமான சிவப்பு நிறம், மஞ்சளுக்கும் சிவப்புக்கும் இடப்பட்ட ஒரு நிறம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, 2000 வருஷம் திரும்ப மிக நீண்ட சரித்திரம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதோட நிக்கல இன்னும் 1000 வருஷம் அந்த நெருப்பு எரிக்கப்பட்டுச்சு. அந்த நெருப்பு எரிக்கப்பட்டுச்சு, வெறும் 3000 வருஷம் அந்த நெருப்பு மூட்டப்பட்டுச்சு. யார் சூழல்லா 3வது வருஷம் அதை பத்த வைக்கிற நேரம் அந்த நெருப்பு கருப்பு நிறமாக மாற்றப்பட்டு விட்டது. அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட கரண்ட் போச்சுன்னா வெளிச்சத்துக்கு நாங்கள் நெருப்பு பத்த வச்சோம். முந்தி காலத்துல லாம்பு பத்த வச்சோம், அதுக்கு போறோம் முழு தீதி வந்துச்சு, இப்ப எல்லாம் வந்துருங்க. இப்ப அதுக்கு இந்த லைட் வந்தீங்க, சார்ஜ் லைட் வந்தீங்க, எல்லாம் கண்டுபிடிப்போடு வந்தீங்க. நாங்க ஒரு வெளிச்சத்துக்கு நெருப்பு எடுப்போம், ஏன் வெளிச்சம் ஆயிக்கணும்? யோசிச்சு பாருங்க, அந்த நரக நெருப்பு இருட்டண்டா. நாங்க இங்க உலகத்துல பாவிக்கிறோம், வெளிச்சத்துக்கு அந்த நெருப்பை பாவிக்கிறோம். அன்பாந்தவர்களே, நாளைக்கு மறுமையில நரகவாதிகளை வேதனை செய்யப்படக்கூடிய நெருப்பிருக்கே, அது வந்து செந்நிறமும் இல்லை, வெள்ள நிறமும் இல்லை, கருப்பு. அன்பாந்தவர்கள், கருப்பு நிறத்தில் இருக்கும். அதன் குர்ஆன் செல்லுது, அந்த நெருப்பு உலகத்துடைய நெருப்பு லாமண்ணையோ பெட்ரோலோ ஊத்தி பத்த வச்சா தோல் தான் பத்தும். அன்பாந்தவர்கள், தோல் தான் பத்தும், முடி பத்தும், தோல் பத்தும். நரகத்தினுடைய நெருப்பினுடைய கடினத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரக நெருப்பு உங்களை தொட்டி சென்றா முதலாவது தொடுமோட ஹார்ட் அட்டாக் இதயத்துக்கே அடிக்கும். அன்பாந்தவர்கள், பயங்கரமான நெருப்பு அங்க மூட்டப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த பயங்கரமான நெருப்பிலிருந்து, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடும் ஒரு மாபெரும் பத்தாக தான் அல்லாஹ் இந்த இறுதி பத்தை எல்லாம் தந்திருக்கேன். எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ இறுதி பத்துகளை நாங்கள் கடந்து, எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ இறுதி பத்துகளை நாங்கள் கடந்துட்டோம். அன்பாந்தவர்களே, திருப்பம் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் கையில தந்திருக்கிறான், திரும்பவும் ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் கையில தந்திருக்கிறான். எனவே இப்பேற்பட்ட பயங்கரமான நரகத்திலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெறணும். என்னைய நான் பாதுகாத்துக் கொள்ளும், நான் நஷ்டவாதியாவிடப்பட குர்ஆன் சொல்லுது, பமன் ஸுஹ்ஸிஹானின் நார் வஉதுஹிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். குர்ஆன் பேசுது அன்பாந்தவர்களே, உண்மையான வெற்றி யாருக்கு வெற்றி என்றா, யாரு நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள்ளால நுழைவிக்கப்படுறாரோ இவர் தான் வெற்றியார். இவர் வெற்றியார், குர்ஆன் பேசுது. லேசிப்பட்ட இடமில்லை அன்பாந்தவர்களே, அதிலிருந்து நாங்க வெற்றி பெறவனமாக இருந்தா எங்களோட வாழ்க்கை மாறும். எங்களோட வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையாக எதையெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்களோ, எங்களோட உள்ளம் பாரமாக இருந்தாலும் அதை எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கும். உள்ளத்துல பாரமாயிருக்கு, முஸ்லீமா வாழ்றது லேசி இல்லை அன்பாரு, கஷ்டம்தான். கஷ்டம் இல்லைன்னு விளங்கி இருந்தா அபு ஜஹல் கூட இஸ்லாத்துக்கு வந்துருக்கு. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் கண்ணியமான ஒரு மார்க்கத்தை தந்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறானே. உங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்துங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்க அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் ஆக்கிக் கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட நிலைமையில தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ரமலான அல்லாஹ் தந்திருக்கு. ஒரு ரமலான அல்லாஹ் தந்தான், ரஹ்மத்துடைய 10 மக்ஃபிரத்துடைய 10 இத்தக்கும் மினன் நாருடைய 10 அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கேன். அல்லாஹ் எங்க எல்லாரையும் எஞ்சிருக்கக்கூடிய ரமலான ஆபியத்தோட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துருவோம். பயங்கரமான நோய்களை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். எங்கட குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் பயங்கரமான நோயாளிகள் இருக்கிறாங்களோ, வைத்தியம் செய்ய இயலாத நிலைமையில இன்னொரு மனிதன் தேவை காண்ட நிலைமையில ஏற்பட்ட நோயாளிகள் எங்களுக்குள்ள இருக்கிறாங்களோ, இந்த சபையில் இருக்கிறாங்களோ, இந்த சபையில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கிறாங்களோ, எல்லாருக்கும் அல்ல ஆசியத்தல்லாம் தான் லேசிப்பட்டது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளை, அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். இன்னும் கொஞ்சம் காலம் தான், இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் எங்கட கரத்தில் இருக்க போகும். புதையல் போல, புதையல போல இன்னும் கொஞ்சம் காலம் தான் எங்க கரத்தில் இருக்க போகுது. எவ்வளவுக்கு தோண்டி புதையல் எடுக்கலுமோ தோண்டி எடுத்துடும், எவ்வளவு கேளுமோ அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, முயற்சி செஞ்சு செஞ்சு அழுது அழுது, யாரெல்லாம் இன்னும் மன்னிச்சுடு, இதுக்கும் மினன்னார தந்துடு,
மக்பிரத்துடைய பத்த கடந்தோம் அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே இறுதி பத்தில் இருக்கிறோம் யாழ்லா இதுக்கும் மினன்னார தந்துடு நரக விடுதலைய தந்துடு இல்லைன்னா பெரிய நஷ்டவாதி நான் இத்துக்கும் மினன்னார் எனக்கு கிடைக்கலேண்டா நரக விடுதல் எனக்கு கிடைக்கலேண்டா நாளைக்கு மறுமையில வெற்றியாளர் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளால நுழைவிக்க யார் நுழைவிக்க பற்றாரோ இவர் தான் வெற்றியாளர் குரான் சொல்லுது இல்லைண்டா அவர் வெற்றி இல்லைன்னா மத்தவங்க நஷ்டவா நரகத்திலிருந்து யாரு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு நுழைவிக்க பற்றவங்க வெற்றியாளர் குரான் சொல்லுதண்டா அது யாருக்கு நடக்கலையோ அவர் யாரு வெற்றி நீங்க போல தோல்வி கொண்டு அவர் தோல்விதான் எனவே அன்பாந்தவர்களே இங்கு ஏற்படுற தோல்வி சமாளிக்கே இங்கு ஏற்படுற குறை இங்கு ஏற்படுற நஷ்டம் யாராட்ட பேசினா குடும்பம் சேர்ந்தா அந்த நஷ்டத்தை இல்லாமக்கிறதுக்கு முயற்சியும் மறுமையில வார நஷ்டம் அன்பாந்தவர்களே யாராலையும் ஈடு செய்யலாம் மறுமையில வார நஷ்டம் யாருக்கும் கை கொடுக்கலாம் எனவே அந்த நஷ்டப்படாம நாங்க பாதுகாக்கப்படணும் என்றா அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே உலகத்துலதான் அதுக்கான பரிகாரம் இங்கதான் தேடும் அதான் குரானும் சொல்லுது பலம்மா நசுமா துக்கி ரூபி என்னுடைய கட்டளைகள் உனக்கிட்ட வார நேரம் நீ அதை மறதியாளனாக அதனை உதாசீனம் செஞ்சு வாழ்ற நேரம் அன்பாந்தவர்களே சில நேரம் நானும் நீங்களும் வீட்டினுடைய பெண்மணிகளும் யோசிக்கலாம் என்ன மாப்பிள்ளை தொலை போற இல்ல என்ன மாப்பிள்ளைக்கு பள்ளியும் ஒன்றும் சம்பந்தம் இல்ல மாஷால காசி கொட்டு கொட்டோன்னு கொட்டி கொண்டேன் நல்ல வருமானம் வருது ஒரு வீடு என்ன ரெண்டு வீடு வாங்கி இருக்கிறோம் ஒரு வாகனம் என்ன இன்னும் ரெண்டு வாகனம் இருக்குது இங்க பிள்ளைய நல்ல 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 இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிறோம் ஆனா மாப்பிள்ளை இபாதத்தில்லை தொழுகை இல்ல ஒன்றும் இல்லைன்னு நாங்க யோசிக்கிறோம் குரானும் அதை பேச என்ன கட்டளை நீ மறக்கிறாய் என்ன கட்டளை நீ உதாசீனம் செய்கிறாய் என்ன யாபகங்களை என்ன நினைவூட்டல்களை நீ நீ புறக்கணிச்சு மறந்து வாழ்றாய் குரான் செல்லுது உலகத்தினுடைய நாலு பக்கங்களாலையும் மறக்கக்கூடிய வாசல்கள் எல்லாம் துறக்கப்பட்டு எல்லாம் வந்து சேரும் துன்யாவுடைய எல்லாம் வரும் பணம் வரும் சொத்து வரும் எல்லாம் வரும் என்னைய மறந்து வாழ்ற நேரம் ஹத்தா இதா பரிபூம் பிமா ஊத்து எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் நான் அதை தண்ணி ஊற்று சொல்றமா எல்லாம் ஊத்தையும் சொல்லி காட்டுறேன் எல்லாம் கிடைக்கும் நீங்க எனக்கு மாற்றம் செய்யற நேரம் என்னோட கட்டளைகள் உதாசீனம் செய்யற நேரம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனா குரான் பேசுது அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே ஒரு குடி குடிப்போம் ஒரு குடி குடிப்போம் பைதாங்குழி சூன் அந்த குடியிலிருந்து கலந்து கொள்ளையிலாம் நீங்க பாருங்க நிறைய பேர் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் என்று வாழ்ந்தாங்க நிறைய பேர் அன்பாதவர்களே அல்ல ஒரு நரம்ப சுருக்கிறார் ஒரு சின்ன ஒரு நோயை கொடுக்கிறார் சொத்து போகுது வாகனம் போகுது உடம்பு ஆரோக்கியம் போகுது ஏன் திருமணம் செஞ்ச மனைவி கூட்டையோட வாழையெல்லாம் விட்டுட்டு போற நிலைமையை நாங்க ஏனோட நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க அவரோட வாழையில பெரிய நோயாளி என்று அன்பாந்தவர்களை நல்லா வாழ்ந்தவங்க ஏன் அல்லாம மறந்து வாங்க அல்லாம மறந்து வாழ்றதான் எல்லாம் கிடைக்கும் அன்பாந்தவர்களே ஆனா அது நிரந்தரம் இல்லை அது நிரந்தரம் இல்லை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் தருவன் ஆனா குடிப்பேன் ஒரு குடி கலண்டு கொள்ளையெல்லாம் எனவே அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே பயங்கரமான ஒரு நரகம் பாவம் செய்பவர்களுக்கு தவறு செய்பவர்களுக்கு அங்கு இருக்குது அன்பாந்தவர்களே நாங்க இங்கிருந்து அதுக்கான பரிகாரத்தை நாங்க தேடும் எனவேதான் ஹதீஸ்ல வருகிறது இந்த உலகத்துல நீங்க ஒரு பாவத்தை செய்யணும் உதாரணமா குடிக்கிறீங்கன்னு வைங்க சில நேரம் ரமலான்ல அவர் நிப்பாட்டிருப்பாரு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்பே பிளான் பண்ணிப்பாரு திட்டம் போட்டிருப்பார் அன்பாக தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே எந்த அளவுக்கு ஹதீருடைய விளக்கத்தில் உலமாக்கள் செல்றாங்கன்னா யாரு இந்த போதைக்குரிய இங்க இவர் போதை பாவிக்கிறார் போதையில ஈடுபடுறார் இதுக்குரிய பரிகாரத்தை இவர் செய்யாம இந்த உலகத்துக்கு மரணிப்பார் என்றால் நாளைக்கு இவர் தூய்மைப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்துக்குள்ளால நுழைவிக்கப்பட்டாலும் எங்களுக்கு தெரியும் அங்க மதுவாரி சொர்க்கத்துல மதுவாரி இங்க அடிச்சா போதை தலைக்கேறும் அவன் எங்கேயிருக்கே விளக்கம் அங்க அடிச்சா போதை இல்ல அங்க இன்பம் இன்பம் தான் அன்பாத தாய்மார்களே போதைப்படாது சகோதரர்களே எனவே அல்லாஹ் என்ன செய்வான் என்றா இந்த போதைக்குரிய பரிகாரத்தை உதாரணத்துக்கு நான் ஒரு பாவத்தை சொல்றேன் அன்பாதவர்களே இங்க அதற்கான பரிகாரம் அதற்கான தௌபாவை இவன் பெற்றுக்கொள்ளல என்றா நாளைக்கு மறுமேல இவர நரகத்துல போட்டு சுத்தப்படுத்தி சொர்க்கத்துக்குள்ளுக்கு அனுப்பினாலும் உலமாக்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு என்றால் சொர்க்கத்துல ஓடக்கூடிய மது இவனுக்கு தடை செய்யப்படும் சொர்க்கம் தான் அங்க எல்லா இன்பமும் கிடைக்கும் ஆனால் மது இவன் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்க மாட்டான் காரணம் என்னன்னா இவனுக்கு அந்த மதுவுடைய தேவைப்பாட்டை எல்லாம் எடுத்துருக்கும் அந்த இன்பத்தை எடுத்துருக்கும் தேவைப்பாடு ஏன் காரணம் இந்த உலகத்துல அதுக்கான பரிகாரத்தை தேவை எனவே அன்பாந்த சகோதரர்களே தாய்மார்களே இப்படி ஒவ்வொன்றா சொல்லலாம் இங்க அல்லாஹ் இதை தடை செஞ்சாலும்
இசை அல்லாஹ் தடை செஞ்சா மியூசிக் தடை செஞ்சா இசை அது அரபில அடிச்சாலும் சரி என்ன மொழியில அடிச்சாலும் சரி அன்பான தாய்மார்களே சகோதரிகளே சில பேர் நினைச்சு கொண்டீங்க அரபு பாட்டை போட்டு மியூசிக் கொண்டு போட்டு அது ஹலால் நினைச்சு கொண்டீங்க திருமணத்துக்கெல்லாம் அப்படிதான் போட்டு வச்சிருக்கீங்க அன்பான தாய்மார்களே சகோதரிகளே அரபோ இங்கிலீஷோ என்ன மொழியோ இசை இசைதான் அன்பானவர்களே இங்க இசை கேட்கிறவங்களுக்கு அங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவனோட இனிமையான குரல்ல கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது கிடைக்காதுன்னு அல்லாஹ் தேவையை உண்டாக்க மாட்டான் இன்னைக்கு எங்களுக்கு பசின்ற உணர்வு வந்தா தானே தேவைப்படுது சாப்பாடு இல்லாட்டி நாங்க சாப்பிடுறோம் இல்ல தாகம் வந்தா தான் தண்ணியை தேடுறோம் தாகம் ஏற்படாட்டி நானும் நீங்களும் தண்ணியை குடிக்கவும் மாட்டோம் பசின்னு ஏற்படாட்டி சாப்பாடு தின்னவும் மாட்டோம் இதை போல சொர்க்கவாதியாக இருப்போம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த சபையை அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த தவறுகள் அல்லாஹ் தடுத்த தவறுகளோட நானும் நீங்களும் யாரும் அல்லாஹ்வை சந்திச்சிடப்படும் சொர்க்கவாதி ஆவினாலும் அங்க அந்த தேவை எனக்கு ஏற்படாது அந்த தேவை அல்லாஹ் உண்டாக்க மாட்டான் பசி வந்தா சாப்பாட தேடுறது போல தாகம் வந்தா தண்ணியை தேடுறது போல அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இந்த தேவை பாட்டை அல்லாஹ் சொர்க்கத்துல உண்டாக்க மாட்டான் அதனுடைய இன்பம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்காமவே அல்லாஹ் பாதுகாப்பு எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே மிக முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறோம் நரக விடுதலையுடைய பக்கத்தில் இருக்கிறோம் எங்கட வாழ்க்கையை நாங்க மாற்றோம் இன்னைக்கு உலகத்துல நிறைய விஷயங்கள் பேசணும் குறிப்பிட்ட ஒரு நேரம் தான் இன்னைக்கு அன்பான தாய்மார்களே சகோதரிகளே குறிப்பா ஒரு விஷயத்தை நாங்க பேசணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மஜ்ஜுமாதுக்கு பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆம்பளையிலும் மீங்கிறாங்க பொம்பளையிலும் மீங்கிறாங்க அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இன்னைக்கு எங்கட குடும்பத்திலேயோ எங்கட ஊர்ல நல்ல முகப்பத்தா இல்லாட்டி நாங்க வியாபார நண்பர்கள் நாங்க பக்கத்து பக்கத்து கடையில் இருக்கிறோம் எல்லாம் வியாபாரிகள் இருப்பீங்க இந்த இடத்துல இருக்கிறோம் திடீர்னு கண்டாரு பேசல கதைக்கல சலாம் செல்லல சிரிக்கல தான் எங்களுக்கு ஒரு கவலை வருது நல்லா பேசிக்கொண்டு இருந்தோம் நண்பர் ஒருத்தர் தான் எங்கட பக்கத்து கடை தான் ஏ பேசலையோ தெரியா ஏ சிரிக்கலையோ தெரியா ஏ சலாம் செல்லலையோ தெரியா நாங்க வல்லமையா தராய்க்கு வரக்கூட எங்கட பக்கத்துல பக்கத்துல இருந்த பெண்கள் யோசிப்பான் திடீர்னு கண்ணுமைய பேசல சில நேரம் அவங்க மூடுதல் ஒரு அமைப்புல இருந்திருக்கும் இருந்தாலும் ஒரு கவலை இவ்வளவு நாள் நல்லா இருந்தோம் பேசிட்டு இருந்தோம் காய்ச்சிட்டு இருந்தோம் சிரிச்சிட்டு இருந்தோம் சலாமும் இல்ல பேச்சும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு நாங்க கவலை படுறோம் அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே நன்றா உண்ட யாபம் வச்சுக்கொள்ளுங்க நாளைய கியாமத்துடைய நாளையில 18 பேர் நாளைய கியாமத்துடைய நாளையில 18 பேர்களுடைய முகத்தை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் நாங்க யாரும் சார் தேடி படிச்சுக்கிறோமா 18 பேர் 18 பேரும் செல்ல எனக்கு இடப்பாடும் இல்லை நேரமும் இல்லை அதுல பல கோஷ்டிகளில் பல கூட்டமிக்கு 18 பேர்ல இன்னைக்கு உலகத்துல ஒரு மனிதன் பேசலன்னா கவலை வருது சலாம் சொல்லலன்னா கவலை வருது நாளை கியாமத்துல நானும் நீங்களும் யோசிச்சு பாருங்க நிழலும் இல்லை யாருடைய உதவியும் அங்கு யாருடைய பேச்சும் அங்கு எடுபடாது யாருக்கும் யாரும் உதவி செய்ய இயலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எங்களுக்கு உதவி செய்கிறது ஏந்தை மோடே ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மட்டும்தான் அப்பேற்பட்ட அந்த அல்லாஹ் என்னோட உங்களோட அந்த 18 கூட்டத்தில் ஒத்தராக நான் இருந்தா என்னோட அல்லாஹ் பேசல என்ன முகத்தையும் அல்லாஹ் பார்க்கலேண்டா நான் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டவாளி என்றதை யோசிக்கிறேன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி என் உதவி செய்யுது அவன் மட்டும்தான் அவனே பார்க்கலேண்டா அவனே பேசலேண்டா நான் யார்கிட்ட போறேன் நான் யார்கிட்ட பேசுறேன் அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே பெண்களே இது உங்களுக்கு ஏன் உங்களோட ஆண்களை உங்களோட பிள்ளை அரிக்கலாம் உங்களோட மாப்பிள்ளை அரிக்கலாம் கணவன் அரிக்கலாம் பாதுகாப்பு அதுல ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 18 பேர்ல ஒருத்தர் தயூஸ் என்று சொன்னார் இன்னைக்கு அன்பாதவர்கள் இந்த பாவத்தை மிச்சம் பேசுறது குறவு ஏன் பேசுறது குறவன்டா சமூகத்துல பல கருத்துகள் அதுல இருக்குது பல முரண்பாடுகள் இருக்குது இந்த நாங்க ஒரு அந்நிய நாட்டில் இருக்கிறோம் பிற மதத்தவர்கள் கூடுதலா வாழக்கூடிய நாட்டில் இருக்கிறோம் இதெல்லாம் இங்க எப்படி செல்லுபடியாகும் எப்படி வாழ்ற அப்படி 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 நாங்க வாழ்ந்தா எப்படி வியாபாரம் செய்யற எப்படி நாங்க புலங்குற என்ற கவலைகளுக்கு இருக்கிறதுனால இந்த பாவத்தை பத்தி நானும் நீங்களும் யோசிக்கிறது இல்லை அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தயூஸ் 18 பேர்ல அந்த தயூஸ் இருக்கிறார் இந்த தயூசுடைய முகத்தை பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான்ன்றா இன்னொரு ரிவாயத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 பேர்கள் சொர்க்கம் நுழைறது ஒரு பக்கம் சொர்க்கத்துடைய வாடை 100 மைல்களுக்கு அப்பால வீசும் அந்த வாடையை கூட இந்த 3 பேர் புகழ மாட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல 3 பேர் ஒருத்தர் பெற்றோர் நோவினை செய்யறவர் அடுத்தது அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே போதையில பிடிவாதமான போத வஸ்து பாவிக்க கூடிய 3வது சல்லல்லாஹு சொன்னாங்க தயூஸ் அங்கேயும் தயூஸ் சொன்னாங்க 18 பேர்ல அல்லாஹ் பார்க்காம இருக்க அல்லாஹ் பேசாம இருக்கக்கூடிய அந்த 18 பேர் ஒருத்தர் இந்த தயூசும் கூட இந்த தயூஸ் என்றா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபாக்க கேட்டாங்க பெற்றோர் நோவினை செய்யறவன தெரியும் போத வஸ்து பாவிக்கிறவன தெரியும் தயூஸ் என்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா யாரு சொல்ல தயூஸ்
சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க எங்க நாட்டுல புலங்க கூடிய டிக்ஷனரிகள்ல பார்த்தா ஒலிபெயர்ப்புகள்ல ஒரு டீசன்ட்டான ஒரு ஒழுக்கமாக கண்ணியமாக ஒரு வார்த்தை சொல்றதாக இருந்தா அந்த தையூசு ஒழுங்கான மீனிங் என்னடா ஆம்பளத்தனம் இல்லாதவர் யார் அவரு இன்னைக்கு நாங்க யார் யாருக்கும் அது சரி அடியை வாங்கிட்டு திரும்பி வந்தா என்னடா நீ ஆம்பளையானு இல்லாட்டி ஏதாவது ஒன்று நடந்துட்டா சில நேரம் போதை ஒன்று பாவிக்காடு என்னடா இந்த வயசுல பண்ணி ஆம்பளையாண்டு அதுக்கும் கேட்கிறோம் நீங்க அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே நாளைக்கு மறுமையில தையூஸ் அல்லாவுடைய அல்லாஹ் மோத்த பாக்குறதும் இல்ல பேசுறதும் இல்ல சொற்பத்துடைய வாடையும் இல்ல இவர் யார் என்று சொன்ன நேரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஆம்பளத்தனம் இல்லாதவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கப்பட்டு யார் சொல்லலாம் ஆம்பளத்தனம் இல்லாதவர்ன்னா யார் யார் சொல்லலாம் யார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு ஆணுடைய பொறுப்புக்கு கீழா ஒரு ஆணுடைய பொறுப்புக்கு கீழாக எந்த பெண்மணிகள் இருக்கிறாங்களோ அது தாயாக இருக்கலாம் தன்னுடைய மனைவியாக இருக்கலாம் தன்னுடைய சகோதரியாக இருக்கலாம் தன்னுடைய மகளா இருக்கலாம் தன்னுடைய பேத்தியாக இருக்கலாம் தன்னுடைய பொறுப்பு கீழால யாரெல்லாம் பெண்கள் என்று வருவார்களோ இப்பேற்பட்ட பெண்கள் அந்நிய ஆடவர்களோட புலங்குறத பேசுறத கரைக்கிறத பார்த்தும் எந்த ஆணுடைய உள்ளம் ரோசத்தால கோபப்படலையோ இது ஒரு பாவம் என்று விளங்கலையோ இவர்தான் தையூஸ் என்பதாக சொல்லலாம் அன்பாத தாய்மார்களே சகோதரிகளை யோசிச்சு பாருங்க பெண்கள் உங்களோட கணவனை உங்களோட தகப்பனை உங்களோட வாப்பவன் இன்னைக்கு எங்கட வாப்பா கஷ்டப்படுறான் வெயில் மழை விளங்குது இல்ல கஸ்டமர் மார்க்கிட்டார கடைக்கு வரக்கூடியவர்கள் ஏச்சையும் பேச்சையும் கேட்டுட்டு எங்களுக்காக நீ சம்பாதிச்சுட்டு வாரான் நாளைக்கு மறுமையில என்ற வாப்பக்கு நான் கை கொடுக்கும் பெண்கள் மனைவிமார் அன்பாத தாய்மார்களே என் கணவன் கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் நோம்பு சரியான சூடு சரியான வெயில் அறிக்கை அன்பார்ந்தவர்களே இருந்தாலும் தொழிலுக்கு போனா ஏன் புள்ள நிம்மதியா ஒரு பெருநாளைக்கு உடுப்பெடுக்கும் ஏன் மனைவிக்கு ஒரு உடுப்பெடுக்கேலும் ஏன் தாய்க்கு ஒரு உடுப்பெடுத்து கொடுக்கலும் என்று வெயில்ல என் கணவர் கஷ்டப்படுறா ஏன் புள்ள கஷ்டப்படுது அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே நாளைக்கு மறுமையில இப்பேற்பட்ட கணவரை நான் நஷ்டவாளி ஆக்கிடப்பட்ட இப்பேற்பட்ட என்னுடைய மகனை நான் நஷ்டவாளி ஆக்கிடப்படா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் முகத்தையும் பார்க்கிறல்லேண்டா அல்லாஹ் பேசவும் மாட்டானேண்டா பெண்களே அன்பாந்த தாய்மார்களே நாங்க எங்களை பக்குவப்படுத்தி நாங்க எங்களை பேணுதலுடைய வாழ்க்கைக்கு கொண்டாந்து ஏண்ட கணவனை நான் பாதுகாக்கணும் ஏண்ட வாப்பவன் நான் பாதுகாக்கணும் ஏண்ட நானவ நான் பாதுகாக்கணும் அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே பெருநாளும் வருகுது இன்னைக்கு எங்கட பசார்களை பாருங்க அன்பாந்த கணவன்மார்களே அன்பாந்த தந்தைமார்களே யோசி பாருங்க ஒரு 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 கூச்ச உணர்வு கூட எங்கட கல்புக்குவாரு ஒரு வெக்க உணர்வு கூட எங்கட கல்புக்குவார் அல்லாட்டே எங்கட மூஞ்சே பார்க்கவான் அல்ல என்னோட பேசவே மாட்டான் என்று சொல்லப்பட்ட ஒரு தவறை இன்னைக்கு சர்வ சாதாரணமா நாங்க செய்யறோமா சில பேர் செய்வாங்க சல்லிய கையில கொடுத்துட்டு உமா மகளையும் அனுப்பி வச்சிடுவான் நீங்க வேண்டிய மாதிரி பேச்சசி முடிச்சிடுவான் ஏனண்டா இவங்களோட போனா கடைக்கு 8 hours 9 hours தாண்டி வரையுது ஒரு கடையில் உடுப்பி இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு கடையை போய் பார்த்துட்டு வருவோம் என்று அந்த சிரமம் வேறொன்றுமல்ல சில பேர் வீட்டிலேருந்து அனுப்பி உமா போனா கஷ்டம் வரையலாம் இன்னைக்கு ராவிக்கு தான் வந்துபடும் அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே இந்த வேலை நாங்கள் யாரும் செஞ்சிடப்படும் என்ன பொறுப்புகளை என் மனைவிக்கு என்ன பிள்ளைக்கு நான் போய் உடுப்பொண்டு எடுத்து கொடுக்கலைன்னா எனக்கு ஏன் திருமணம் என்று நான் யோசிக்கிறேன் எனக்கு ஏன் புள்ள குட்டி என்று நான் யோசிக்கிறேன் இன்றைக்கு அதையும் பெருமையா சில பெண்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க கடைக்கு போனோம் தம்பி ஒன்று இருந்தார் தாத்தா தாத்தான்னு எல்லா சாமானையும் காட்டி எல்லா பொருட்களையும் காட்டி இது வேணுமா அது வேணுமா வெக்கம் இல்லாம குடும்பத்துல சோபாலேயும் சிரிஞ்சிட்டு அப்படியா எனக்கு தெரிஞ்ச கடை தான் நான் அந்த துறையிட்ட சொன்னேன் அவர்கிட்ட சொன்னேன் இவர்கிட்ட சொன்னேன் அன்பாந்தவர்களே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தையூஸ் நீங்க பாப்போம் நீங்க வந்து நீங்க என்ன கோவிச்சாலும் பரவாயில்ல குத்தவாளியில சில நேரம் மீடியாலும் போகுது பார்த்துட்டு எவனாவது கொமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கு பயப்புட்டோ உலகத்துக்கு பயப்புட்டோ இல்லாட்டி ஒவ்வொரு அமைப்புள்ள உங்களுக்கு பயப்புட்டோ அல்லாத தீனை யாருக்கும் நடக்கல நானும் நீங்களும் நஷ்டவாளி ஆகிடும் இங்க மறைச்சா நீங்க சில நேரம் இந்த சபையில நாங்க அதை பெருசா கணக்கெடுத்தே எழுதிக்க மாட்டோம் ஒருத்தர் கூட இந்த சபையில இருந்து அதை உணர்ந்துட்டான்னு அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அது போதும் எங்களுக்கு அது போதும் நாளைக்கு மறுமையில எங்களுக்கு அது போதும் அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே லேசிப்பட்ட பாவம் இல்ல எனவே அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பாதுகாக்கும் அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும் அந்த தையூசுடைய கூட்டத்திலிருந்து அல்லாஹ் என்னைய மங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கும் லேசிப்பட்ட ஒரு விஷயம் எனவே அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே உங்களோட கணவன்மார உங்களோட வாப்பா நீங்க பாதுகாருங்க எப்படி பாதுகாருங்க உங்களை பாதுகாத்து நீங்க பாதுகாருங்க
ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி இருக்கிறார், அவர் வாசல திரவியத்தை பூசிக்கொண்டு பிறர் நுகர வேண்டும் என்று அவள் நடமாடுறார். இன்னைக்கு அன்பானவர்களே, எங்க தாய்மார், எங்க பெற்றோர், எங்க பெண்களுக்கு கல்யாணவுடைய எதுன்னு தெரியா, ஹாஸ்பிட்டல் எதுன்னு தெரியா, கல்யாணத்துக்கு போற மாதிரி தான் போறாரு. யோசிச்சு பாருங்க, அவர் உடுப்பு என்ன, அவன் அலங்காரம் என்ன. அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஏசிப்பட்ட ஒரு பாவம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு பேர்களை குறிப்பிட்டு சொன்னாங்க, நரகவாதிகள். அவங்கள நான் எந்த காலத்துல காணல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க ரெண்டு பேர் நரகவாதிகள். அதுல ஒருத்தர் சாட்டை எடுத்துக்கொண்டு மனிதர்களை நோவின செய்யக்கூடிய சர்வதிகாரி. அடுத்தவங்க சொன்னாங்க பெண்கள். அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன் சொல்றோம் என்றா, பெருநாள் தொகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸல்லாக்கு வந்தாலும் பெண்களை பார்த்து சொல்லுவாங்க, அதிகமா சதக்கா செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க. ஏனென்றா மிஅராஜுடைய இரவுல நான் நரகத்தை பார்த்தேன், அதிகமா கண்டது பெண்களை தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, எங்களோட வீட்டு பெண்களை நான் தான் பாதுகாப்பேன். ஏன் மனைவி, என் பிள்ளைய, எனக்கு பொறுப்பால் உள்ளவங்களை நான் தான் பாதுகாப்பேன். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் மேல பேசுது, சொன்னாங்க பூமிக்கு மேல நிறைய பாவங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகுமாக்கப்பட்ட சில விஷயம் இப்ப தலாக்குன்றவைகள், தலாக்குன்று சில நேரம் சில நேரம் பசங்குன்றைய அமை பொண்ணு இருக்குது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து வாழில்லைனா நாங்க சொல்லுவோம், பிரிச்சுக்குவோம், அது செய்வோம், விஷயம் நாங்க சொல்லுவோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த அளவு குலமாக்கள் செல்றாங்கடா, அல்லாஹ் அனுமதிச்ச ஒரு விஷயம், அப்படிப்பட்ட அனுமதிச்ச ஒரு விஷயம் உதாரணத்தை இந்த ஊர்ல நடக்குதுன்னு வைங்களே, சொல்லுவாங்க இமாம்கள், ஒரு ஊருடைய மூணு ஊர்ல நீங்க கூடியவங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாட்ட பாவம் பண்ணி போட்டேங்க. காரணம் என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போல அல்லாஹ்வுடைய அரசு நடந்தது. அனுமதிச்ச விஷயம் தான், அனுமதிச்ச ஒரு விஷயம், நாங்க சர்வ பிரிச்சுடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க நடந்துடுவோம். அன்பாதவர்களே, அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால முழுவதும் இஸ்திஃபார் செய்யுங்கோன்னு முழுவதும் இஸ்திஃபார் செய்யுங்கோன்னு. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அது போல இந்த மஹரம் பேன்றது, அஜ்னபி பேன்றது, இதுவே லேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, லேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் இருக்கிறாங்க. சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு, மிக முக்கியமான ஒரு சஹாபி, இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். அவங்க வந்தாங்க சபைக்கு, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட வீட்டு பெண்மணி, ஏண்ட மனைவி, அவங்க சொன்னாங்க, ஏண்ட மனைவி பிற அண்ணி ஆணோட கதைக்கிறத நான் கண்டேன் என்றா, யா ரசூலல்லாஹ், வாளுக்கு மொட்டையான பகுதி உண்டு, கூர்மையான பகுதி உண்டு. வாழ்ந்த அப்படிதானே, மொட்டை கூர்மை, மொட்டை இல்லாத வாள் செஞ்சது ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு செய்ய, ரெண்டு பக்கமும் கூர்மையா செஞ்செடுத்த வாழ் தான் அதை குமரி குணம் ஹத்தா ரதி அல்லாமல் கொலை செய்ய செய்யவா. அன்பாத தாய்மார்களே, சகோதரிகள், வாழ்ண்டா ஒரு பக்கம் கூர்மை, ஒரு பக்கம் மொட்டை. சதுகுணு உபாதா ரத்தியம் சொன்னாங்க, யார சூழல்லா, அப்படி என்ன மனைவி பிற அண்ணி ஆணோட கதைக்கிறத நான் கண்டேன்டா, யார சூழல்லா, வாளுக்கு ரெண்டு பாதி கூர்மை மொட்டை, மொட்டை பகுதியால் அந்த அண்ணி ஆணுடைய கழுத்தை நான் வெட்டுவேன். யார சூழல், சபைக்கு திடீர்னு வந்து, இப்ப நாங்க எல்லாரும் பேசிக்கிங்க, நான் பேசிக்கிறேன், நீங்க கேட்டீங்க, திடீர்னு வந்து சத்தம் போட்டு சொல்ற, யார் சொல்ல, இப்படி ஒன்று சபைக்கு வந்து சொல்ற சத்தம் போட்டு, இப்படி ஒன்று நடந்தா இப்ப நான் வெட்டுவேன்னா முழு பேரும் அங்கதான் பா, முழு பேரும் ஆச்சரியத்துக்கு ஒரு சாதியம் உபாத அத்தியம் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த சாதியம் உபாதாவுடைய ரோசத்தை பாட்டு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஅத் இப்னு உபாதாவில இந்த விஷயத்துல நான் ரோசக்காரன். ரசூலுல்லாஹ் ரோசத்தை காட்டினாங்க இல்லையா, யோசிச்சு பாருங்க. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஈகிராங்க, உம்மி மக்தூம், ரெண்டு கண்ணும் பொட்டையான சகா, ரெண்டு கண்ணுடைய பார்வையும் இல்லை, சபைக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க ரெண்டு பேருக்கும், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் உங்களை நீங்க மறைச்சு கொள்ளுங்க. ரெண்டு பேரும் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், வாரவர் கூட வாரவர் பார்வை இல்லாத, நாங்க மறைஞ்சா என்ன மறையாட்டியன், அவர்தான் அவருக்கு தான் பார்க்கவே இல்லவே, பார்வை இல்லாதானே பார்க்கலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் ரைட் சார், நீங்க சொல்றது சார், அப்படிதான் நீ விவாதிக்கிறேன், அப்படிதான் என்ன செய்ய, பஜாருக்கு போக வேண்டிய போதான் வேணும், அங்க போகணும், இங்க போகணும், காரணம் நாங்க சொல்லுவோம் தப்ப. அன்பாத தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரணம் எது கொண்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அவர் குருடர், சரி, நீங்க ரெண்டு பேரும் குருடியாடு கேட்டார், நீங்க ரெண்டு பேரும்
கண் பார்வை இல்லாதவங்களாண்டு கேட்டா நீங்க ரெண்டு பேரும் உங்களோட பார்வையை மறைச்சுக்கோங்க அவரை பார்க்காம காட்டின ரோசன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரேஸ் ஓடின சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா திண்ட பிளேட்ல சோத்த போட்டு திண்டவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சப்பி கொடுத்த முள்ள ஆயிஷா ரழியல்லாஹு அவங்க சப்பி கொடுத்த முள்ள சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சப்பி திண்ட இறக்கமான நபி இன்னைக்கு நாங்க எங்கட வீடுகள்ல அந்த இறக்கத்தை எல்லாம் காட்ட விரும்பம் இல்லை ஒரு பக்கத்து இறக்கம் காட்டுற வேற வேற என்ன சரி ஒரு இறக்கத்தை காட்ட பாக்குறேன் யோசிச்சு பாருங்க ஆண்களும் இந்த இடத்துல இந்த 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 முறையை நாங்க ஃபாலோ பண்ணினா எல்லாம் நடக்கும் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் நாங்க எங்கட எங்கட மனைவி திண்ட பிளேட்ல நாங்க எத்தனை பேர் திண்டி எங்கட மனைவி திண்ட பிளேட்ல இத்தனை நோம்பு 22 நோம்பு வந்துச்சு 22 நோம்புல ஒரு சகர் சாப்பாடையோ ஒரு முன்னந்தி சாப்பாடையோ நாங்க திண்ட நேரம் ஏன மனைவி குறைஞ்சது ஏன மனைவி புள்ளையில உட்கார்ந்து 3 பேர் 4 பேர் சேர்ந்து எத்தனை பேர் நாங்க சாப்பிட்டேன் இவர் தனிய அவர் தனிய எங்க வாப்பா எங்க குடும்பத்துக்கு ஒத்துமை வரப்போகுது எங்கட ஒரு வீட்டுக்குள்ள எல்லாருடைய ரஹ்மத் எங்க வரப்போகுது அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே என்ன சொல்லுவாருன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதி இப்னு உபாதாவுடைய ரோசத்தை பார்த்துட்டு சும்மா செல்லல இவரை விட நான் ரோசக்காரன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வல்லாஹு அஃயனு மின்னி இந்த சாதி இப்னு உபாதாவை விடவும் என்னைய விடவும் இந்த விஷயத்துல அல்லாஹ் ரோசக்காரன் நல்லா யாபம் வச்சுக்கோங்க அன்பாந்த சகோதரர்களே தாய்மார்களே பூமிக்கு மேல நடக்கக்கூடிய தவறுல அல்லா ரோசப்படுறான்டா ஆண் பெண் கலப்பதான் நல்லா ரோசப்படுறான் யோசிப்பாங்க இந்த விஷயத்துல ஏண்ட மனைவி சம்பந்தப்பட்டிருந்தா ஏண்ட எனக்கு பொறுப்புள்ள ஏண்ட புள்ள ஏண்ட மகள் என்னுடைய சகோதரி சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பாந்த தாய்மார்களே உள்ளத்துல கொஞ்சம் அப்படி வாழ்றது கஷ்டமா இருந்தாலும் மறுமையை யோசிங்க ஆசிரத்தை யோசிங்க அதுக்கான ஒரு காலத்தான்லாம் வந்தீங்க சைத்தான விலங்கு போட்டு பாவத்துடைய உணர்வை கொடுக்காம பசியில போட்டு ஏன் பசிச்சா உள்ளத்தை கட்டுப்படுத்தி பாவத்திலிருந்து எங்களை தூரமாக்கி கொள்ளு எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாதத்தல்ல இந்த வாழ்க்கையில தான் தந்திருக்கிறான் எனவே நரகமும் பயங்கரமானது அந்த நரகம் தடை செய்யப்படுற அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற காரியங்களையும் அல்ல எங்களை சொல்லி தராம விட்டதில்லையே எங்களோட அல்ல இறக்க அந்த இறக்கத்தை நாங்க பயன்படுத்தி அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே நாங்க எங்கட வாழ்க்கையை மாத்தி கொள்வோம் என்றா நிச்சயமா சத்தியமாங்கிற வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் நல்லா இருந்தா அதே போல இன்னொரு விஷயம் நாங்க எல்லாரும் இப்ப கடைசி 10 ஒற்றை படையான இரவு இப்ப வரப்போகுது சலா சொன்னா ஒத்தையை படையான இரவுகள்ல லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்க தேடிக்கோங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அந்த இரவுலையும் மன்னிக்கப்படாத ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அந்த 4 பேர்ல இருந்து அல்லாஹ் இணையம் முறையும் நல்லா பாதுகாப்பு லைலத்துல் கத்ருடைய இரவுலே அப்படிப்பட்ட ஆக்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிற இல்லைன்னா யோசிச்சு பாருங்க மக்களுடைய பத்துல அவன் ஹாலாத்தே ரஹ்மத்துடைய பத்துல ஆழ்ந்த ஹாலாத் என்னன்றதை நானும் நீங்களும் யோசிக்க தான் வேணும் கதிரூடி இரவுலையும் மன்னிப்பில்லாடி மற்ற காலங்கள் அல்லாஹ் தான் பாதுகாக்கும் அதுல அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே உறவு இரத்த பந்த உறவு முறிச்சிருந்தால் அல்லாஹோட வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்க செய்வான் ரஹ்ம செய்வான் இழிவன்று நடக்கவான தாழ்வு மனப்பான்மை எடுத்துக்கொள்ளவான அவன் காலடிக்கு நான் போகணுமான்னு யோசிக்கவான போங்க மன்னிப்பு கேளுங்க அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே அப்படிப்பட்ட ஒத்தர் இருந்தால் அல்லாஹுடைய ரஹ்மத் கூட அந்த சபைக்கு இறங்காதுன்னு நாங்க சொல்லலாலே எங்க வச்சு சொன்னாங்க காபத்துல்லா ஹரம் ஷரீஃப்ல வச்சு சொல்லலாம்னு சொன்னாங்க அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே இந்த ரத்த பந்த உறவுடைய ஒரு விஷயத்தை சொல்றேன் நீங்க நாங்க தராவீல சூரத்துல பாத்தே ஆகுதுறோம் பல்லு தொழுகிற சூரத்துல பாத்தே ஆகுதுறோம் அர் ரஹ்மான் ரஹீம் என்று நாங்க சொல்றோம் அல்லாவுடைய பேர் இறக்கம் காட்டக்கூடிய ரஹ்மான் என்றது இறக்கம் காட்டக்கூடிய நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எங்கட குடும்பத்துள்ளுக்கு எங்கட வீட்டுக்குள்ளால சில நேரம் என்ன வாப்பட முகம்பத் இருந்தா என்ன வாப்பட பேரை என் பிள்ளைங்க நான் இருக்கேன் என் பேரை பாதுகாக்கும் சில பேரீங்கிற வாப்பமாற பேரை வைக்கிற இறக்கத்தில் இல்ல அவர் அவர் கொடுத்த குடும்ப பழி வாங்குறது வைக்கிறார்களும் இல்லை ஒருவேளை என் வாப்பட பேர் அப்துல் அசீசன்டா இனிதான் மன்னிச்சுங்கோ என் வாப்பா என்ன புதினமான உருட்டொண்டு உருட்டி இருந்தா புதினமான கஷ்டம் கொண்டு தந்திருந்தா தாங்க இல்லாம சில பிள்ளைகள் அவங்கட பிள்ளைக்கு அப்துல் அசீஸ் வச்சு அவரை கூப்பிட டே வாடா போடான்னு நல்லா பாதுகாக்கணும் சில பேர் அப்படி எங்கட காதுக்கு சொல்லிக்கிறத நாங்க கேட்டீங்க ஏ வச்சானே என் வாப்பா செஞ்சு அநியாயம் அவர அவருக்கு பேசலவே அவருக்கு ஏசையில பிள்ளைக்கு வச்சு அவரோட பேரை வச்சு அதான் சொல்லுவாங்க நீங்க உங்கட வீட்டுக்கு போறண்டா உங்களோட செருப்பை நீங்க கலட்டுற மாதிரி உங்களோட அந்தஸ்தை கௌரவத்தை எல்லாம் கலட்டி உங்களோட பிள்ளைக்கு வாப்பாயி உங்களோட மனைவிக்கு கணவனாய் அங்க போய் பொஸ் ஆகவான் அங்க போய் நீங்க மாஸ்டர் ஆகவான் அங்க போய் நீங்க கணவன்டா கணவனாய் அங்க போன உங்களோட பிள்ளை சில பேர் வீட்டு வாசலுக்கு வந்தா உள்ள குசிறி உம்மா மனைவி வாசலுக்கு வந்து வரவேற்கிறது இல்லை வந்து
சிலநேரம் நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்களும் இருக்கிறோம். நாலு மாசம் போனா நாற்பது நாள் போனா நிம்மதியின்னு சென்றவனும் இருக்கிறோம். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே, அப்படிப்பட்ட நிலைமைகளை வீட்டுக்குள்ளே நீக்கப்பட என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் அந்த பேரை வச்சு வாப்ப கேசலாம் சொல்லி அந்த வாப்பட பேரை கூப்பிட்டு ஏசுற பிள்ளை இருக்கிறான். என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் இறக்கத்தில் வைக்கிறாங்க, சில பேர் கோபத்துக்கு வைக்கிறாங்க. அது அவங்களோட ஆப்ஷன், அது அவங்களோட முடிவு. அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, என்ன சொல்ல வரேன்னா, ரஹ்மான் என்றது அல்லாஹ்வுடைய பேர். யாருடைய பேர்? அல்லாஹ்வுடைய பேர். அந்த ரஹ்மான் என்ற பெயரில் இருந்துதான் இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு பேர்ல எங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் நானா தம்பி தங்கச்சி தாத்தானு நாங்க இருக்கிறோம் இல்லையா? வாப்பட கூட பிறந்தவங்க, உம்மட கூட பிறந்தவங்க இருக்கிறோமே, இந்த எல்லாத்தையும் சேர்த்து இந்த போர்வைக்கு அல்லாஹ் அவன் பேர்லதான் பேர் வச்சு. யோசிச்சு பாருங்க, எங்கட வாப்பட பேரை நாங்க வச்சு பாதுகாக்கிறோம், எங்கட அப்பட பேரை பரம்பரைக்கு வச்சு பாதுகாக்க பேரை வைக்கிறோம். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க இன்னைக்கு தாத்தா தங்கச்சி நானா தம்பி என்று உறவோட வாழ்றோம் இல்லையா? இந்த உறவுக்கு பேர் வச்சவன் அல்லாஹ். கூட பிறந்த நாங்க சப்ராஜ் சாதிக ஹுசைன் நாங்க வாழ்ந்தாலும், பேர் எங்கட உம்மா வாப்ப வச்சாலும், எங்கட உம்மா வாப்ப ஹசரத்தை கூட்டி வந்து யாசின் ஓதி என்சரி ஓதி ஒரு அரவர் ஓதி வாங்க சொல்லி இக்காமத்தை சொல்லி காதுல ஊது ஊதுன்னு ஊதி பேர்களை வச்சாலும், இந்த உறவுக்கு நாங்க ஒவ்வொரு பேரை சூட்டினாலும், இந்த உறவுக்கு உண்மையாக பேர் வச்சவன் அல்லாஹ் ரஹீம் என்று வச்சு. ரஹீம், நீங்க அப்துல்லா இப்ராஹிம் மூசா யூனுஸ் என்ன பேர்ல வேணுமென்றாலும் நீங்க உறவா இருக்கலாம், ஆனா இந்த மொத்த உறவுக்கும் உங்களோட உம்மா பாப்பா பேர் வச்சிருந்தாலும், உங்களோட பள்ளி ஹசரத் பேர் வச்சிருந்தாலும், இந்த உறவுக்கு பேர் வச்சவன் அல்லாஹ். ரஹ்மான் என்ற பதத்தில் இருந்து ரஹீம் என்றதை தூக்கி அல்லாஹ் வச்சான். வச்சு போட்டு சும்மா செல்லல்ல, ஏ உறவே உன்னை யாரு துண்டிப்பார்களோ, உன்னை துண்டித்து யாரு வாழ்வார்களோ அவனை நானும் துண்டிச்சு வாழ்வேன், உன்னோட யாரு சேர்ந்து வாழ்வாங்களோ அவனோட நான் சேர்ந்து வாழ்வேன். அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே, எங்களோட ஒட்டாம எங்களோட சேர்ந்து வாழாம வாழ்றவங்களோட சேர்ந்து போறது கஷ்டம். எங்களோட சேர்ந்தவங்களோட எங்களோட நல்ல ஐங்கிறவங்களோட சேர்ந்து வாழ்றது லேசு. ஏன்னா என்னோட சில பேர் பாருங்க, குடும்பத்துல நல்ல ஒரு வசதியான ஒரு ஆள் வந்தீங்கன்னா எல்லாரும் அவரோட சேர்ந்து போறதுக்கு விருப்பம். நல்ல கொஞ்சம் அடித்தளத்தில் ஒருத்தரீங்கன்னு பாருங்களேன், நானா வாய்க்காலாம் தம்பி ஆய்க்காலம் சேர்ந்து போக இஷ்டமே, அவரோட சேர்ந்து வேலையில் அவன்ட்டு ஒன்றும் எடுக்கலாம், இவரோட சேர்ந்த புடிங்க எடுத்துரு. அன்பாத தாய்மார்களே சகோதரிகளை, இப்படி ஈக்கிறதோ இல்லையோ ஏழையோ பணக்காரனோ யாரா இருந்தாலும், சில பேர் இதையும் யோசிக்கிறேன், சில பணக்கார நானா இருந்தா ஒரு தம்பியோட இருந்தா சில நேரம் போய் கொஞ்சம் அவரோட ஒட்டுறது போறோம், ஏன் ஒட்டினா சில நேரம் அவன்டிங்கிற சல்லிக்கு வந்து நான் சேர்ந்துருவேனோ சேர்ந்திக்கிறேனும் நினைச்சிடுவாங்கன்னு பயத்துல சில பேர் செய்யறாங்க. சில பேர் கேட்டேன், ஏன் நானா போ இல்ல போனா கொஞ்சம் தெரியாதா, அவரோட போனா சில நேரம் அவங்கள யாராவது சல்லிக்கு தான் நம்பிக்கிறாருன்னு நினைச்சிடுவாங்கன்னு கவலையில அந்த உறவுகளை போய் சந்திக்கிறதும் இல்லாம இந்த தவறை செஞ்சிடும். ஏன்னா அந்த உறவு அல்லாஹ் தந்த உறவு, அதை பாதுகாத்தோம் என்றா அல்லாஹும் இனைய மகனையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அதை நாங்க வெட்டிட்டோம் என்றா, காரணங்களை சொல்லி கட் பண்ணிட்டோம் என்றா, நாங்க கையேந்தினாலும் அல்லாஹுடைய ரஹ்மத் அந்த சபைக்கு இருக்கும். அதனால் அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கிறோம் கதருடைய இரவு எனக்கு கிடைக்கணும், ஆயிரம் மாதங்களோட சிறப்பான அந்த இரவை நான் நீங்களும் அடைஞ்சு கொள்ளணும் என்று ஆசை வச்சிருக்கிறோம். எனவே அப்பேற்பட்ட இரவை அல்லாஹ் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நாங்கள் அதிகமாக கேட்போம், அல்லாஹும்ம பல்லிக் நீ ஃபீலைலத்தில் கதிர் தனிகம் யா அல்லாஹ், அந்த கதருடைய இரவை தந்துடு, அந்த கதருடைய இரவை தந்துடு. நானும் நீங்களும் அதிகமாக கேட்போம். இமாம் சுதேசி எங்களுக்கு தெரியும் மக்கள் இருக்கிறார், அவர் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கிறார், எனவே அதையும் நாங்க எங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணினோம் என்றா, சில நேரம் அந்த பாக்கியமான இரவு அன்றைய நாள் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சிட்டா நாங்க எல்லாரும் பாக்கியசாலிகள். அதனால அவங்களும் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, எங்க நாட்டுடைய பொருளாதிக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் 1000 இப்படி தான் இருக்குது, என்ன செய்யுங்க, ஆண்கள் ஐந்தாலும் தான் பெண்கள் ஐந்தாலும் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் கடைசி பத்துல மூணு அமல்களை சொல்லி தராங்க, அதை எங்க வாழ்க்கையில நாங்க செய்வோம் முடியுமான அளவுக்கு. ஒவ்வொரு நாளும் இரவுல ஹதீஸ்லயும் அது வருகிறது, வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரமலானுடைய காலத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தான் தான தர்மம் செய்யும், பவல்ல இல்ல பவல்ல, அதனால கொடுக்கவானு சொல்லல, கொடுங்க, ஆனா அதிகமா அவர் சுண்ணத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல தான் சதகா செஞ்சிருக்கிறான். அதனால இமாம் சுதேசி அவங்க சொல்றாங்க இல்லையாட்டா, நீங்க ஒவ்வொரு நாள் கடைசி பத்துல இதை வழக்கமாக்கி போங்க, ஏனென்றால் நீங்க எவ்வளவு பொறுமதியான அமைப்புல நீங்க சதகா செய்வீங்களோ அன்றைய நாளுடைய இரவு ஒருவேளை கதிருடைய இரவாக இருந்தால் ஆயிரம் மாதங்கள் சதகா கொடுத்த கூடும்.
அதனால நான் நீங்களும் இதை மிஸ் பண்ணிடப்படாம். என்னால முடியுமா 100 ரூபாய் தான் கொடுக்க இயலுமா? என்னால ஒரு 1000 தான் கொடுக்க இயலுமா? என்னால ஒரு 50 ரூபாய் தான நான் இப்படி கொடுக்கறேன் நான் 35000 தான சார் ஏலாம் இல்ல அன்பாதவர்களே. அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் எவ்வளவு கரீபான ஒரு மனுஷர். ஸல்லல்லாஹு சொன்னாங்க சதகா செய்ய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்பாத தாய்மார்களே சகோதரிய சகாத்தம் குறிப்பிட்டாக்கள் குறிப்பிட்டாக்களும் கொடுக்கணும். சதக்கா அப்படி இல்லை நானும் செய்யலும் நீங்களும் செய்யலும் எல்லாரும் செய்யலும். அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே இந்த கடைசி பத்துல 2 நாளை கழிச்சோம் 3 நாள் இருக்கிறோம் இன்ஷால்லா நியத்து வைப்போம் இதுவரைக்கும் செய்யல இதுக்கு பின்னால நான் செய்வேன். அடுத்தது சொல்றாங்க வந்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாள் இரவுலையும் யாரெல்லாம் கதருடைய இரவு அடையணும்னு நியத்துல 2 ரகாத் தொழுதுவாங்க. ஒருவேளை அது கதருடைய இரவாக இருந்தால் முழு இரவும் அந்த 80 வருஷம் 83 வருஷம் மட்டும் வருது 1000 மாதங்கள் என்றா அந்த இரவு ஹயாத்தாக்கின கூட்டத்தில் எல்லாம் சேர்த்துடுவான். மூணாவது சொல்றாங்க வந்து எந்த அளவுக்கு கண்டா ஹதீஸ்லேயும் அது வருகுது யார் ஒரு நாளைக்கு குல் ஹூ அல்லாஹு அஹத் சூராவை 3 தடவை ஓதுறாங்களோ முழு குர்ஆனும் ஓதின கூலி. எனவே நீங்க என்ன செய்யுங்க இந்த கதருடைய கடைசி 10 அதாவது தேடக்கூடிய 10ல கடைசி இறுதி 10ல நீங்க ஒவ்வொரு நாளும் இரவுல 3 தடவை குல் ஹூ அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் இந்த சூராவை 3 தடவை ஓதுங்க. அன்றைய நாள் கதருடைய இரவாக இருந்தால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது கதருடைய இரவாக இருந்தால் ஒவ்வொரு 83 வருஷம் குர்ஆன் ஓதுங்க. எனவே அல்லாஹ் தாய்மார்கள் விஷயம் சின்ன ஒரு விஷயம் எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்வோம். அதே போல என்னெல்லாம் பேசப்பட்டு கேட்கப்பட்டுச்சோ அதன் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை மாற்றி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து எப்படிப்பட்டவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு அடைவார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். ஹம்த யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا حي يا قيوم برحمتك نستغيث. تبارك يا ذا الجلال والإكرام. تبارك يا ذا الجلال والإكرام. تبارك يا ذا الجلال والإكرام. يا الله ربي رحماني كرف يا لني سنج يا لني مهت يا لني غني يا لني غرفان غرني مني شري رحماني كل زمان ورماد تنقل கரத்துல நீ தந்திருக்கிறார் ரஹ்மானே. எங்களை நீ நஷ்டவாளி ஆக்கினாத ரஹ்மானே. எங்களை பொருந்தி கொள் ரஹ்மானே. நீ பொருந்தி கொண்ட கூட்டத்தில் எங்களை சேர்த்து ரஹ்மானே. யாரை எல்லாம் நீ ரஹ்மத் பொருந்தியாரா ஆக்கினாயோ அப்பேற்பட்ட கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கிடு ரஹ்மானே. ரஹ்மத்துக்குரியவர்களாக எங்களை நீ ஆக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய பத்தையும் அடைஞ்சோம் ரஹ்மானே. அந்த இறுதி அந்த நடுப்பத்தில் யாரை எல்லாம் நீ மன்னித்தாயோ அப்பேற்பட்ட கூட்டத்தில் யா அல்லாஹ் நீ எங்களை சேர்த்து ரஹ்மானே. யா அல்லாஹ் இறுதி பத்தில் இருக்கிறோம் ரஹ்மானே. நரக விடுதலுடைய பத்தில் இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய நரகக்கூடிய வேதனை அடிக்கிறேன் ஆரோக்கியமாக வாழ வச்சிரு ரஹ்மானே. யார் முன்னிலையிலே கையை நீட்ட வச்சிடாத ரஹ்மானே. யார் வீட்டு வாசலே கையை நீட்டி நிற்கக்கூடிய நிலைமை உருவாக்கிடாத ரஹ்மானே. கேவலத்தை விட்டும் பாதுகாத்திரு ரஹ்மானே. யாழ்லா கேவலத்தை விட்டும் பாதுகாத்திரு ரஹ்மானே. யாழ்லா உன்னை சந்திக்கும் பொழுது கேவலமான நிலைமையில சந்திக்கிறதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்திரு ரஹ்மானே. யாரை விட்டும் நீ முகத்தை திருப்புவாய் என்று சொல்லுகிறாயோ அப்பேற்பட்ட கூட்டத்தில் விட்டு எங்களை நீ பாதுகாத்திரு ரஹ்மானே. யாழ்லா பொருந்திக்கொள் ரஹ்மானே. யாழ் ஆபியத்தோட வாழ வச்சிரு ரஹ்மானே. ஆரோக்கியமாக வாழ வச்சிரு ரஹ்மானே. நீ ஆபியத் உண்டாக்கலண்டா வேற யாராலையும் ஆபியத்தை தர முடியாது ரஹ்மானே. யாழ்லா எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீ நிவர்த்தி செஞ்சிரு ரஹ்மானே. உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திரு ரஹ்மானே. ஆரோக்கியமாக வாழ வச்சிரு ரஹ்மானே. ஆபியத்தோட வாழ வச்சிரு ரஹ்மானே. யாழ் இந்த சபையில என்னென்ன கஷ்டங்களோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ ரஹ்மானே அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை இல்லாம பாதுகாத்திரு ரஹ்மானே.
போற கஷ்டத்தோட தராவி பயாமுள்ளே எல்லா வணக்கங்களையும் ஈடுபடுறாங்க ரஹ்மானே அந்த பெண்களை நீ பாதுகாத்து ரஹ்மானே இல்ல எங்களை பிள்ளைகளையும் பாதுகாத்து ரஹ்மானே இல்ல எங்களை பொருந்திக்கொள் ரஹ்மானே எங்களை பொருந்திக்கொள் ரஹ்மானே யா அல்லா எங்களை சகோதரர்கள் ராஜாவிலே கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லா எங்களை வீட்டில் நடக்கக்கூடிய ஜனாசாக்கில கூட எங்களால் தாங்கிக் கொள்ள இயலாம இருக்குது ரஹ்மானே யா அல்லா அங்குள்ள தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை சடலங்களாக கை கால் இல்லாத நிலைமையில கண்கள் இல்லாத நிலைமையில சிதஞ்ச உடம்புகளோட யா அல்லா சுமந்து கொண்டு உன்னுடைய இந்த ரமலானுடைய காலத்துல நோம்போடி இருக்கிறாங்க ரஹ்மானே அவங்களை நீ பொருந்திக்கொள் ரஹ்மானே யா அல்லா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது ரஹ்மானே பொறுமையை கொடுத்தது ரஹ்மானே யா அல்லா எங்களையும் பொருந்திக்கொள் ரஹ்மானே யா அல்லா சபையில யாரெல்லாம் கடனாளிகள் இருக்கிறாங்களோ யா அல்லா அந்த கடன்களை நீ அடைச்சிடு ரஹ்மானே யா அல்லா கடன்களை விட்டும் பாதுகாத்துரு ரஹ்மானே கடன் இல்லாத மௌத்த தந்துரு ரஹ்மானே கடன் இல்லாத மௌத்த தந்துரு ரஹ்மானே கடனோட மௌத்தாகினா ஷஹீதாக இருந்தாலும் அவருடைய ரூ கொழுவப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லா ஒரு ரூபா கூட ஒரு சதம் கூட கடன் இல்லாத நிலைமல மௌத்த தந்துரு ரஹ்மானே யா அல்லா இந்த சபையில எங்கட தகப்பர்கள் இருக்கலாம் யா அல்லா ஒவ்வொரு பெண்களும் இருக்கிறாங்க யா அல்லா அந்த பெண்களுடைய துவா கபூல் செய்ய அல்லா அந்த பெண்கள் தன்னுடைய தகப்பனுக்காக கையேந்திக்கிறாங்க ரஹ்மானே அவர்களுக்காக கையேந்திக்கிறாங்க ரஹ்மானே இந்த சபையில சிறுவர்கள் இருக்கிறாங்க ரஹ்மானே உலமாக்கள் இருக்கிறாங்க ரஹ்மானே யா அல்லா அவர்களுடைய பொருட்டாளிகளை மன்னிச்சிடு ரஹ்மானே அவர்களுடைய துவாக்களை நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே அவர்களுடைய ஆமீனை நீ கபூல் செஞ்சுக்க ரஹ்மானே யா அல்லா எங்களை பாதுகாத்து ரஹ்மானே யா அல்லா ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலத்துல நாங்க வாழ்றோம் ரஹ்மானே உன்னோட காலத்தை ஏச தகுதி இல்லாதவர்கள் யா அல்லா இருந்தாலும் இந்த காலத்துல வாழ்ற நாங்க மோசமானவங்க யா அல்லா எங்கட கரத்தால நாங்க மோசமான நிலைமைகளை உருவாக்குறோம் ரஹ்மானே எங்கட கரத்துல இருந்து முசீபத்தான நிலைமைகளை விட்டு எங்கட கரத்தை விட்டு நீ பாதுகாத்து ரஹ்மானே யா அல்லா எங்களை பொருந்திக்கொள் ரஹ்மானே இந்த சபையை நீ கபூல் செய்ய ரஹ்மானே இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ மன்னிச்சிரு ரஹ்மானே நீ பொருந்திக்கொள் ரஹ்மானே யாரையெல்லாம் மன்னிக்கிறாயோ யாரையெல்லாம் பொருந்திக்கொள்ற கூட்டத்துல சேர்க்கிறாயோ அப்பேற்பட்ட கூட்டத்துல இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை நீ கபூல் செய்ய அல்லா இந்த சபையில உன்னுடைய மஸ்ஜிதுக்காக இந்த ஊருக்காக நலவான காரியங்களுக்காக யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ ரஹ்மானே அதனை 700 7000 பெருக்கி கொடுத்து ரஹ்மானே இங்க மட்டும் கொடுத்து அவர்களை நீ நஷ்டவாளி ஆக்கிடாம நாளைக்கு மறுமையிலையும் பெருத்த லாபத்தை நீ கொடுத்து ரஹ்மானே யா இந்த சபையை கபூல் செய் ரஹ்மானே பெண்களை கபூல் செய் ரஹ்மானே ஒழுக்கமாக வாழ வச்சிரு ரஹ்மானே நீ தடுத்த பாவங்கள்ல வெறுப்பு உண்டாக்கிடு ரஹ்மானே வெறுப்புணர்ச்சி உண்டாக்கிடு ரஹ்மானே யா அல்லாஹ் வெறுப்புணர்ச்சி உண்டாக்கிடு ரஹ்மானே வெக்கத்தை தந்திரு ரஹ்மானே பாவம் செய்யும் போது வெக்க கூச்ச உணர்வு உண்டாக்கிடு ரஹ்மானே அந்த உணர்வு அந்த கூச்சம் உண்டாவினா பாவத்திலிருந்து நாங்க எங்களை பாதுகாப்போம் ரஹ்மானே நீயே பாதுகாத்து ரஹ்மானே யா அல்லாஹ் நீ யார பாதுகாக்க நாடுறியோ அவங்க தான் பாதுகாப்பு அடைஞ்சவங்க ரஹ்மானே நீ யார பாதுகாக்க நாடுறியோ அவங்க நஷ்டவாளிகள் யா அல்லாஹ் எங்களை நீ நஷ்டவாளி ஆக்கிடாத ரஹ்மானே நீ நஷ்டவாளி ஆக்கினா அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய எங்களால யாருக்கும் முடியாத ரஹ்மானே நீங்களை பொருந்திக்கொள் ரஹ்மானே இந்த நிகழ்வு நீ கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே இந்த நிகழ்வுகள் என்ன பேசப்பட்டதோ அதை என் வாழ்க்கையில நீ முதலாவதாக நசீபாக்கு ரஹ்மானே உன்னுடைய கட்டளைகள் எடுத்து நடக்க கூடியவனாக என்னே நீ வாக்கின் ரஹ்மானே என்ன பேசப்பட்டுச்சோ அந்த வாழ்க்கையை முற்று முழுதாக எனக்கிட்ட என்ன மனைவிட்ட என்ன புள்ளத்தை நீ கபூல் செஞ்சிடு ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த சபையில் இருக்கக்கூடியவங்கள்டையும் அந்த மாற்றத்தை நீ உண்டாக்கிடு ரஹ்மானே நீ எதை தடுத்திக்கிறாயோ அது உண்மையான முறையில் அதை விளங்கி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்துடு ரஹ்மானே எங்களோட துவாக்களை கபூல் செய் ரஹ்மானே எங்களோட கைகளை நீ வெறும் கையாக்கிடாத ரஹ்மானே ஏற்றுக்கொண்டு ரஹ்மானே இந்த துவாவுக்கு இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு பிரதிபலிப்பை தந்துடு ரஹ்மானே நாளைக்கு மறுமலை நிரப்பமான வெகுமதிகள் நீ தந்துடு ரஹ்மானே இந்த துவா கபூல் செய்து உன்னுடைய தனிப்பெரும் கிருபையாலும் தனிப்பட்ட ரஹ்மத்தின் பொருட்டாலும் ஏற்று கபூல் செய்து ரஹ்மானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க என்ன நலவுகளை கேட்டாங்களோ அத்தனை நலவுகளை நீ எனக்கு தந்துடு ரஹ்மானே எங்களுக்கு தந்துடு ரஹ்மானே என்ன சரணங்களை விட்டும் கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அப்பேற்பட்ட கெடுதிகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் எங்களோட பிள்ளைகள் எங்களோட உற்றார்கள் உறவினர்கள் முழு முஸ்லிம்களை நீ பாதுகாத்து ரஹ்மானே வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைர் ஹல்கி சையிதுனா முஹம்மதின் நபியில் உம்மி வஅல ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ولكن يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هناك اشياء اخرى في المدينه التي يجب ان يكون هنا